Hi guys, Chennai Super Kings vs Mumbai Indians IPL ஓட 12வது மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை நைட் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் அந்த ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை லிங்க்கில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க டெலிகிராம் போயிட்டு விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸை செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் டீம் வந்துடும். ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியமில் நடக்க போகுது. வான்கடை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் இருக்காது. இனிஷியலாக நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இங்கே நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக 102 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அண்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் 48 முறையும் சேஸ் பண்ணுற டீம் வந்து 54 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கிறது 235, லோவஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது 167 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸுக்கு 160 ரன் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 621 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 205 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க இந்த 102 மேட்சஸில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயோட ப்ராபல் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இம்பேக்ட் சப்பில் தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் போன மேட்ச் ஓரளவுக்கு நல்லா பண்ணார். முதல் மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போனதுக்கப்புறம் முத ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ஸ் வந்து நல்லாவே கம்பேக் கொடுத்தாரு துஷார் தேஷ்பாண்டே. ஸோ அதனால் அந்த இம்பேக்ட் சப்பில் சேஞ்ச் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தோனி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணவே மாட்டார். ரேராக ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ராஜவர்தன ஹங்கரேக்கர், ஸோ அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். 2 மேட்சாகவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார். தீபக் சகர் இந்த டீமோட மெயின் பவுலர், விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார், எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கார் அப்படிங்கிற போது ஸோ அவருக்கு கண்டிப்பாக இன்னொரு 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டில் அது கண்டினியூ ஆனிச்சுன்னா தான் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சிசன்டா மகல்லா டீமில் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அவருக்கு இந்த ஸ்குவாடில் இடம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் ஓவராலாக அவங்க அதே 11 ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல் 2 மேட்ச் ஆன 11 தான் ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மும்பை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் ஒரு லாஸு. பட் ரொம்ப ஏர்லி பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் மாட்டிக்கவும் செய்வாங்க, ஆப்ஷன்ஸ் பெருசாக யூஸ் பண்ண முடியாமல். ஸோ அதனால் வந்து அவங்களும் பெருசாக சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் முதல் மேட்ச் ஃபெயில் ஆனது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயின் பிளேயர்ஸ், ஒரு ரோஹித் சர்மா, ஒரு இஷான் கிஷன், ஒரு கேமரோன் கிரீன் அண்டு ஜோஃப்ரி ஆர்ச்சர், டிம் டேவிட், இந்த மாதிரி அவங்களுடைய ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நிறைய விலை கொடுத்து வாங்கின பிளேயர்ஸ் அண்ட் அவங்களுடைய மெயின் பிளேயர்ஸ் தான் ஃபெயிலியர் ஆனாங்க முதல் மேட்ச்சில். ஸோ அதெல்லாம் மாற்றுறதா இருந்தால் அவங்கள தான் மாற்றணும். அதனால் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஆன் 11 தான் வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் இம்பேக்ட் சப்பாக ஜேசன் பேகன்ட்ராப் அந்த 3 ஓவர்சீஸ் ஆப்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஜேசன் பேகன்ட்ராப்பை திரும்ப உள்ளே கொண்டு வருவாங்க. ஒரு நெகல் வதீரா அவருக்கு பதிலாக இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிளேயருக்கு பதிலாக உள்ளே கொண்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் டெவான் கான்வே அண்ட் இஷான் கிஷன் 2 பேரும் எடுத்திருக்கேன். கான்வே இந்த விக்கெட் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஏர்லி ஸ்விங்கில் மாட்டாமல் இருந்தார்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த நியூசிலாந்து கண்டிஷன் மாதிரி ஓரளவுக்கு பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும், நல்லாயிருக்கும் ஆடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவார். ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன்ஸ் இங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல்லாக டெலிவரி இந்த அவுட் சைட் ஆஃப் மேலே கொஞ்சம் போடும் பொழுது கஷ்டப்பட்டுருக்காரு. ஷார்ட் பால்லாம் போட்டால் பிரமாதமாக ஆடிடுவார். கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினார்னா டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ அவருமே ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். பெருசாக ரன்ஸ் வரலை. அந்த ஒரு 200 பங்களாதேஷோடு ஆடினார். அதுக்கப்புறம் பெருசாக அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரலை அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இனிஷியலாக நிறைய பார்த்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ருத்ரா ஜெய்க்வார், சூரியகுமார் யாதவ் அண்டு திலக் வர்மா அப்படிங்கிற மாதிரி 3 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய டீமில் எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமரோன் கிரீன், மொயின் அலி அண்டு பென் ஸ்டோக்ஸ் இவங்க 3 பேரும் எடுத்திருக்காங்க. ஸோ ஜடேஜா பிக் பண்ணல, சேனரை பிக் பண்ணல. ஸோ இந்த பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அண்டு பேட்டிங்கும் ரெண்டு பேருமே ரொம்ப கீழே தான் வர்றாங்க. அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அந்த மாதிரி மேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய டீமில் பிக் பண்ணல. கேமரன் கிரீன் மொதல் மேட்ச் ஃபெயிலியர், பட் ஓவர்ஸ் போடுறாரு. அண்ட் ஒன் டவுனில் சூரியகுமார் யாதவ் ஆடுவார், இவர் வந்து ஒரு ஃபினிஷிங் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஒன் டவுன் பொசிஷன்லேயே பேட்டிங் அனுப்புனாங்க முதல் மேட்ச்சில், அந்த ஏர்லி விக்கெட் போனதுக்கப்புறம். ஸோ கண்டிப்பாக டாப் ஆர்டர் பேட்டிங் ப்ளஸ் ஓவர்ஸ் கண்டிப்பாக 3-4 ஓவர் போடுறது வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. மொயின் அலி போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் ஓவர்ஸ் கொஞ்சம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சேப்பாக்கில் கிடைச்ச அசிஸ்ட் இந்த பிச்சில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. பட் இருந்தாலும் ஒன் டவுன்லேயே பேட்டிங் வந்துடுறாரு. அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பென் ஸ்டோக்ஸ் ஓவர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த பிச்சில் ஓரளவுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேப்பாக்க அளவுக்கு இல்லாமல் இந்த பிச்சில் அவருடைய பவுலிங் இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து நான் அவரை வந்து என்னோடய டீமில் எடுத்துருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர், பெகன் டிராப், தீபக் சகாரி, இவங்க 3 பேரும் எடுத்திருக்கேன். பெகன் டிராப் பிளேயிங் லெவனில் இருக்க மாட்டார். ஸோ பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரோடு ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து Dream11 ஓகே, அவங்க இம்பேக்ட் பிளேயர் பாயிண்ட்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. பட் மித்த ஆப்ஸ் இந்த இம்பேக்ட் பிளேயர் பாயிண்ட் ஆட் பண்ணாத ஆப்ஸில் ஆடக்கூடிய பவுலர்ஸ் யாரையாவது எடுத்துக்கோங்க. ஒரு இந்த அர்ஷத் கான் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணார் முதல் மேட்ச்சு. பேட்டிங்லேயும் ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி ஆடினார். பவுலிங்லேயும் நியூ பால் ஓரளவுக்கு கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால் வந்து கண்டிப்பாக அவர் கூட ஒரு நல்ல பிக்காக நம்ம பார்க்கலாம். தீபக் சகருக்கு இந்த பிச்சில் ஓரளவுக்கு அசிஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நியூ பாலில். ஸோ அதனால் வந்து நான் அவருடைய டீமில் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் சுமாரான ஒரு சீசனாக இருந்திருக்கு. பாசிபிளி இந்த மேட்ச் வந்து பிச்சில் கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும் பொழுது அவருடைய கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால் அவரை நான் என்னுடைய டீமில் எடுத்திருக்கேன். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேமரன் கிரீன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிச் ஓரளவுக்கு அவருக்கு சூட்டபுளாக இருக்கும். அதனால் வந்து நான் அவரை வந்து என்னுடைய டீமில் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுறேன். பவுலிங்க்கு சூட்டபுளாக இருக்காது, பட் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் ஓரளவுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். அதனால் வந்து நான் அவரை வந்து எடுத்திருக்கேன். அண்டு வைஸ் கேப்டன் இன்ஃபார்ம் பேட்டர் சூரியகுமார் யாதவுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லைனா வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் கூட தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீமில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனலில் தரேன். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.